அநேக நேரங்களில் நாம் யோசிப்பது ஆண்டவர் உரைத்ததற்கும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்றுதான். அநேக வாக்கு தத்தங்கள் நம்மை குறித்தும் நம் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் என்ன ஆச்சு, நடக்குமா என்ற சந்தேகம் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் எதை துவக்கினாரோ அதை முடிப்பார். எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் எனக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீர் நினைத்தது நடக்கும், நீர் நிர்ணயித்தது நிச்சயமாகவே நிலை நிற்கும். மனம் மாற நீர் மனிதர் அல்ல, சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பதில்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை, நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கடந்து வந்த பாதைகளில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும் அளவுக்கு ஆண்டவர் வரப்போகிற நாட்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உன் தலையை உயர்த்த போகிறார். இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே, என் நிந்தரை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கை விடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை
எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும் போது நம் பரமபிதா செய்யாமல் இருப்பாரா, கொடுக்காமல் இருப்பாரா? இதோ ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். உன் வேதனைக்கெல்லாம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து